வணக்கம் மக்களே, நம்ம அடிக்கடி துபாயில நடக்கிற மசாஜ் சென்டர் ஸ்கேம் பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ரீசெண்டா நடந்த ஒரு இஷ்யூ பத்தி தெரிஞ்சுக்கலாமா? துபாயில பொதுமக்கள் நடக்கிற இடத்துல அங்கங்க மசாஜ் சென்டர் கார்டுன்னு பாத்திருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு கார்டை வந்துட்டு ஒருத்தர் எடுக்கிறாரு. அதுல இருக்கிற நம்பருக்கும் கால் பண்ணி எந்த இடத்துக்கு வரணும், எவ்வளவு ரேட்டோ இதெல்லாம் கேட்டுட்டு போறாரு. போன பிறகுதான் தெரியுது அது டோட்டலி ஸ்கேம், மசாஜ் சென்டர் பார்லர் கிடையாது அப்படின்னு. சரி தப்பிச்சிடலாம்னு அவர் நினைக்கும் பொழுது அங்க இருந்த நாலு பேர் இவரை ஃபோர்ஸ் பண்ணி அவரோட கார்டுல இருக்க பின்னாடி இருக்க நம்பரை சொல்ல வைக்கிறாங்க. சொல்லிட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு திருப்பி முயற்சி செய்யும்போது அவரு நியூடா போட்டோ எடுத்துட்டு இந்த மாதிரி இதை பத்தி நீ எங்கேயும் சொல்லவே கூடாது அப்படின்னு பிளாக்மெயிலும் பண்றாங்க. அவரும் வீட்டுக்கு திரும்பிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பாக்குறாரு, அவரோட அக்கௌண்ட்ல இருந்து 74,000 திர்ஹாம்ஸ் காணாம போகுது. கொஞ்ச நாள்லயே 20,000 திர்ஹாம்ஸ் திருப்பி காணாம போகுது. அவரு துபாய்க்கு ஏதோ ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கலான்னு வந்தவரு. சோ அதனால அவர் அக்கௌண்ட்ல காசு இல்லாத காரணத்தினால இவர் என்ன பண்றாரு, ஸ்டேட்டா போலீஸ்க்கு போய் எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. போலீஸும் அந்த நாலு பேர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ண பிறகு அவங்க கண்டிப்பா 94,000 திர்ஹாம்ஸ் வந்துட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு துபாய் கோர்ட் உத்தரவிடுது. அது மட்டும் இல்லாம 3 வருஷம் சிறை தண்டனை கண்டிப்பா கம்பல்சரி அப்படின்னுறாங்க. அந்த 3 வருஷம் சிறை தண்டனைக்கு அப்புறமா வந்துட்டு இவங்க நாடு கடத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்துக்கு அப்புறமா துபாய் போலீஸ் எல்லா மசாஜ் சென்டர் பார்லரையும் ரைடு போறாங்க. ரைடு போறது மட்டும் இல்லாம எதெல்லாம் அன்லைசன்ஸ்டு மசாஜ் சென்டரா இருக்கோ எல்லாத்தையுமே சீல் வைக்கிறாங்க. அண்ட் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ற அந்த மசாஜ் சென்டர் காட்சியும் சீஸ் பண்றாங்க. இந்த மாதிரி இருக்க ஃபேக்கான கும்பல் எல்லாம் தீர்த்து கட்டணும் அப்படின்றதுதான் துபாய் போலீஸோட முதன் கடமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை பொதுமக்களுக்கு தெரியவும் படுத்துறாங்க, கேம்பெயினும் பண்றாங்க. இதனால சில பேர் விழிப்புணர்வு அடைறாங்க. இந்த தேடுதல் வேட்டையில மட்டுமே கிட்டத்தட்ட 2,000-க்கும் மேற்பட்டவங்களை இவங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட 215 மசாஜ் பார்லரை சீல் பண்ணிருக்காங்க. அண்ட் 300,000-க்கும் மேற்பட்ட மசாஜ் சென்டர் காட்சியும் சீஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் இன்னும் வந்துட்டு நடந்துட்டு தான் இருக்கு. இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ்ல நீங்க இதுக்கப்புறம் சிக்க கூடாது அப்படின்றதுக்கான விழிப்புணர்வுக்கான வீடியோ அப்படின்னு கூட இதை எடுத்துக்கோங்க. சோ கவனமா இருங்க மக்களே. அண்ட் இந்த மாதிரி சில பல நியூஸ் தெரிஞ்சுக்கணும் இல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வணக்கம் ஹபிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம பெல் ஐக்கான் அழுத்திருங்க.